ஹலோ ஹலோ, இப்போ நாம் வந்து அகத்தை பொறுத்தளவில் நாம் எதுவுமே வேலை இல்லை. அது இயற்கை எப்படி இயங்கினாலும் ஓகே தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். இப்போ புறத்தை பொறுத்தளவில் என்ன பண்ணுறோம்? அகம் கரெக்டு, புறத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்துக்கு ஞானம், புறத்துக்கு தர்மம்ங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்களுடைய கூற்று. நியாயமாக அப்படி தான் தோணுது. சாஸ்திரம் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, புறத்தை பொறுத்தளவில் ஒரு தர்மம், நியாயம், ஒரு ஒழுங்கு, இதுதான் நமக்கு. ஆரம்ப காலத்தில் திருவண்ணாமலையில் ஒரு 1.5 வருஷம் அங்கே ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கியிருந்தோம். தங்கியிருந்து அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் பல நாடுகள்லேருந்து வருவாங்க. அதனால் அவங்களுக்கு இதை சொல்லுவோமேங்கிறதுக்காக நம்ம திருவண்ணாமலையை செலக்ட் பண்ணி உட்காந்துருந்தோம். அப்போ நாங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் அந்த மாதிரி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து ஒரு அன்டைமாக ஒருத்தர் வந்தார். அப்போ அவர் வந்த டைம் வந்து நம்ம ஷெட்யூல் டைம் இல்லை, அது இந்தியர் தான், ஃபாரினர் இல்லை, இந்தியர் தான். அப்போ அவர் வந்துக்கிட்டு இருந்த டைமில் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்ற நேரம் அது, அந்த நேரத்தில் வந்திருந்தார். அப்போ அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவரை வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் நம்முடைய நூல்கள் இதிலெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு என்ன பர்சனலாக ஏதோ கேட்கணும்னு வந்திருப்பார் போல் நீ நினச்சி, சரி என்ன விஷயம் வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், நான் வந்து சந்தேகம் கேட்டு ஒன்றும் ஆன்மீக தெளிவு பெறணுங்கிறக்காகலாம் வரல. இங்கே நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, நீங்கள் எடுக்கிற மாதிரியே நிறைய மாஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்தியன் மாஸ்டர்ஸும் எடுக்கிறாங்க, ஃபாரின் மாஸ்டர்ஸும் வந்து எடுக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் ஒரு பேட்டி காண்றேன். யார் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள பேட்டி காண்றேன். அதனால் உங்களையும் உங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்கிறக்கா வந்திருக்கிறேன் சொல்லி கேட்டார். அப்போ அவர் கொஞ்சம் அந்த கேள்வி கொஞ்சம் வேணும், ஏன்னா அது வரைக்கும் யாருமே வந்து அவங்களுடைய பர்சனலாக உள்ள சந்தேகங்களை தேக்கிறதுக்கு தான் வருவாங்க பொதுவாக. இவர் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தார். சரி நீங்கள் கேளுங்க என்ன சொல்லி கேளுங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு பேசிக்கலாக நான் ஒரு நாத்திகன், என்ன கடவுள் இருக்கிறாருங்கிறதே நான் ரொம்ப காலமாக நம்பலை. அதனால் இப்படி வர்றவங்ககிட்டலாம் வந்து நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை கடவுளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்களா, நீங்கள் சொல்லி அந்த சம்மந்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களையும் அதே மாதிரி கேட்கலாங்கிறக்கதான் வந்திருக்கிறேன்னாரு. சரி அப்போ அவட்ட கேட்டேன், நீங்கள் இதுவரைக்கும் நிறைய வர இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கீங்க, இதுவரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்து நான் பேசிக்கலாம்னு சொன்ன மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் அதை பற்றி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, அதை பற்றி அனுபவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ சும்மா அப்படி கேட்டதுனாலேயோ நாங்கள் பதில் சொல்கிறதுனாலேயோ உனக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது. நீ நிறைய பயிற்சிகள் பண்ணணும், பயிற்சி முயற்சிகள் பண்ணினா தான் உனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும், நீ நேருக்கு நேரே தெரிஞ்சுக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நானும் சரின்னு சொல்லி பயிற்சி முயற்சிகளை நானும் பண்ணினேன். சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம்ங்கிறக்காக சில பயிற்சி முயற்சிகளை பண்ணினேன். அப்படி பயிற்சி முயற்சிகள் பண்ணும் பொழுது உண்மையிலேயே சில தரிசனங்கள், சில காட்சிகள்லாம் கிடச்சிது. சித்தர்கள், அதே மாதிரி அந்த மாதிரி தெய்வீக காட்சிகள், தெய்வங்கள், இவங்கள எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடச்சிது. அப்போ உண்மையிலே அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இருக்குது, அந்த மாதிரி
தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணானா இந்த மாதிரி தரிசனங்கள் காட்சிகள்லாம் கிடைக்கிறது உண்மை தான் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பழைய எப்படி கேட்டேன், சரி இல்லைன்னு நினச்சிங்க, இப்போ நீங்களே நேருக்கு நேரே பார்த்துட்டீங்க, இப்போ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன டவுட்டு, இதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு விரும்புகிறீங்க இன்னும் சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், கடவுளே கிடையாதுன்னு சொன்ன எனக்கு வந்து இந்த கடவுள்கள் இருக்கிற மாதிரி எனக்கு காட்சிகள்லாம் தெரிஞ்சுது, சித்தர்களே கிடையாதுன்னு சொன்னது எனக்கு சித்தர்கள் காட்சிகள்லாம் கிடச்சிது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை, இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறாங்க ரைட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டான், இந்த தெய்வங்களும் சித்தர்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் தடுக்க வேண்டாமா, இப்போ உலகத்துலேயுமே என்னெல்லாமோ அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் சரியான ஒரு சூழ்நிலை இல்லை, இப்போ இந்த தெய்வங்கள் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க சரி பண்ண வேண்டாமா, அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதுக்காக உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இதை இந்த கேள்வி தான் இப்போ நான் கேட்டுக்கிட்டு அலைகிறேன் மாஸ்டர்ஸ்கிட்டலாம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ அந்த நேரத்தில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், கர்மானா என்னங்கிற ஒரு ஆஸ்பெக்டை பற்றி டீல் பண்ணோம். இப்போ உண்மையிலேயே கர்மானா என்ன, இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லாம் கர்மாவை பற்றி சொல்கிறாங்க, கர்மாப்படி தான் எல்லாமே, கர்மாப்படி தான் நடக்குது, விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கர்மானா என்ன, இந்த சாஸ்திரங்கள் இந்த கர்மாவை பற்றி என்ன சொல்லுது, என்ன சவுண்ட் சரியாக கேட்கலையா? ஹலோ ஹலோ கேட். இப்போ இந்த சாஸ்திரங்கள் வந்து கர்மாவை பற்றி ஒரு மூணு வகையாக கிளாசிஃபை பண்ணுது, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு விதமான கர்மாவை சொல்லுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஜென்மாவிலையும் என்னெல்லாமோ நல்ல காரியங்களும் பண்ணுறோம், மோசமான காரியங்களும் பண்ணுறோம், இது வந்து ஒரு டெபாசிட்டாக மாறுது, கர்மாவாக மாறுது, நல்ல கர்மாவாகவும் இருக்குது, மோசமான கர்மாவாகவும் இருக்குது. இந்த கர்மா எல்லாத்தினுடைய பதிவுகள் வந்து நமக்குள்ளே பதிவாகிற இடத்துக்கு பேர் தான் சஞ்சித கர்மான்னு சொல்கிறது, எல்லா டோட்டல் பேங்க் பேலன்ஸ். இப்போ உதாரணமாக நம்ம நிறைய பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்குறோம், ஒரு 5 கோடி ரூபா பணம் போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுருக்கேன், நம்ம ஏர்ன் பண்ணது எல்லாத்தையுமே பணமாக மாற்றி பேங்க் டெபாசிட்டாக வச்சுருக்குறோம். இப்போ நம்முடைய டோட்டல் சொத்தே இந்த 5 கோடி ரூபா பேங்க்கில் இருக்குது, டெபாசிட்டாக இருக்குது. இப்படி டோட்டல் நம்முடைய எல்லா கர்மாவும் சேர்ந்தால் மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மானி பேர். அந்த பேங்க் டெபாசிட்லேருந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்காக ஒரு 1 கோடி ரூபா நம்ம எடுத்துகிட்டு வரோம், 5 கோடி ரூபா இருக்குது, 1 கோடி ரூபா நம்ம செலவு பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு வர்ற கர்மாவுக்கு பேர் தான் பிராரப்த கர்மானு பேர். இப்போ ஒரு ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது சில கர்மாவை எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் இந்த கர்மா தான் வந்து பிராரப்த கர்மானு பேர். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரோம், செலவு பண்ணுற பணத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், ஒரு தொழிலில் முதலீடு மாதிரி பண்ணிடுறோம். அப்படி இந்த முதலீடு பண்ணும் பொழுது அந்த முதலீடுலேருந்தும் புதுசாக வருவாய்கள் வருது. இப்படி புதுசாக முதலீடு பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடிய கர்மாவனால் நம்ம அனுபவிக்கிறது போக, நம்ம பிராரப்த கர்மாப்படி நம்ம அனுபவிக்கிறது போக புதுசாகவும் நம்ம சில கர்மாக்களை சில செயல்களில் ஈடுபடுறோம், அதுவுமே புதுசாக ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணுது. அப்போ புதுசாக கிரியேட் பண்ணுற கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு சொல்லிப்பேர். இப்போ இதுதான் அந்த ஆகாமிய கர்மாங்கிற பேரில் தான் நம்ம ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ நம்ம செய்கிறது,
ஏற்கனவே செஞ்சது சஞ்சித கர்மாவாக இருக்குது. அதிலிருந்து எடுத்துகிட்டு இந்த ஜென்மாவுக்கு அனுபவிக்கிறக்காக எடுத்துகிட்டு வந்தது பிராரப்த கர்மா. இந்த ஜென்மாவில் நம்ம அது போகவும் நம்ம ஏற்கனவே விதிக்கப்பட்டது போகவும் நாமளாக ஏதாவது செய்கிற கர்மாக்களுக்கு வந்து ஆகாமிய கர்மான்னு பேர். இப்போ இதில் வந்து நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை தான் நமக்கு உருவாகும். இப்போ நம்ம கர்மாக்களுடைய அம்சங்களே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன பிராரப்த கர்மா அப்படி நம்ம இது பண்ணுறோமோ அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். மோசமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரியும் மோசமான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியும் கூட அனுபவங்கள் கிடைக்கலாம். அதே மாதிரி நல்ல வாய்ப்புகளை சந்திக்கிற மாதிரியும் கூட கிடைக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்முடைய கர்ம பலனால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு நம்முடைய கர்மா காரணமாக இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து நாமளாக செயல்றது வந்து அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது நம்முடைய ஆகாமிய கர்மா. அப்போ புதுசாக செய்யக்கூடியதில் வந்து நம்ம நல்ல விஷயத்தையும் செய்யலாம் மோசமானதையும் செய்யலாம். நல்ல விஷயத்தையும் செய்யணும் நல்ல கர்மாவாக மாறுது, மோசமாக ஏதாவது காரியங்கள் பண்ணோம்னு சொன்னால் மோசமான கர்மாவாக கூட மாறுது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கிறது வந்து விதிக்கப்பட்ட விதிங்கிறது பிராரப்த கர்மா. பட் விதி இருந்தாலுமே கூட அந்த விதிப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சாலும் கூட அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி செயல்படுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் நம்ம ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இப்போ அந்த அன்பர் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தெய்வங்கள் அந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நமக்கு? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து கர்மாவை அனுசரித்து தான் அவங்களும் இதை பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ஒரு நியமிய ஒரு நீதி முறையை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நீதி எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு விரோதமாக அவங்க எதுவும் செயல்பட மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை மூலமாக ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுன்னாலும் நம்ம கர்மாவில் அதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் அதை நமக்கு அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களும் கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சஞ்சித கர்மம் நம்முடைய டெபாசிட்டில் இருந்தால் நமக்கு எடுத்து தருவாங்களோ இல்லையா, அவங்களா எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணான்னு சொன்னால் நம்முடைய இயற்கையான ஒரு தன்மையில் அவங்க குறுக்கிடுற மாதிரி ஆயிரும். அதனால் நமக்கே வந்து எல்லாமே நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்படும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது, நம்ம கர்மா வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த கஷ்டங்கள் கூட நமக்கு என்னென்னு சொன்னால் வழிகாட்டு. ஏன்னா அவங்க வந்து டிசைன் பண்ணப்பட்டது அவங்களால தான் டிசைன் பண்ணப்பட்டது. இந்த தெய்வீக சக்திகளால் தான் இந்த கர்மாவாக கர்ம பலன்களையோ கூட டிசைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதுவுமே நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறதில்ல. அதுவுமே நம்மளை வழிகாட்டி ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆற்றுப்படுத்துறதுக்காக தான், நம்முடைய மோசமான கர்மா கூட மோசமான சூழ்நிலை கூட நம்மளை ஆற்றுப்படுத்துறதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாமே என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே நம்ம வந்து நற்கர்மாக செய்யணும், நல்ல செயல்களில் ஈடுபடணுங்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி தான் எல்லா சூழ்நிலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல கர்மாவை நாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு உருவாக்கிக்கிடணும். நாம் நம்முடைய சக்தியை பயன்படுத்தி நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அது நம்முடைய ஆகாமிய கர்மாவாயிருது. அந்த ஆகாமிய கர்மா தான் நமக்கு வந்து பல வகையிலையும் உதவி பண்ணுது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து, இப்போ நீங்கள் சில ஜாதக ஜோதிடங்களெல்லாம் கூட பார்த்துருக்கலாம். உங்கள் ஜாதக ஜோதிடத்தை போய் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பார்க்குறீங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு 30 வயசு வரையிலையும் உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளாக தான் இருக்கும், நல்லதே நடக்காது. ஆனால் 30 வயசு முடியவும் உங்களுக்கு ஏகப்பட்ட வருவாய்கள் வரும், ஏகப்பட்ட செல்வாக்கு வரும், நல்ல பதவி வரும், புகழ் வரும், எல்லாமே வரும்னு சொல்லி சொல்லிடுறார். இப்போ 30 வயசு முடிஞ்சு போயிடுது, 30 தாண்டுது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி செல்வாக்கெல்லாம் வருதா, பண வசதிகள்லாம் வருதா, பதவி உயர்வுகள்லாம் வருதான்னு பார்த்தா வர்ற மாதிரி தெரில. ஏன்னா இப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க கடந்த காலத்தை பற்றி உங்களை பற்றி ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வயசில் இந்த நடந்தால், இந்த வயசில் என்ன நடந்ததுன்னா கரெக்டாக இருக்கும்.
ஆனால் அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 30 வயசுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்கும். நீ சொல்லி சொன்னால் 30 வயசுக்கு மேலே அது அவங்க சொன்னபடி நடக்காது. அப்போ ஏன் ஏதோ ஒன்று தடை பண்ணுதாங்க. நமக்கு வந்து விதிக்கப்பட்ட விதியுமே கூட ஏதோ ஒன்று தடை பண்ணுது. நமக்கு நல்லது தான் நடக்கணும்னு விதிக்கப்பட்டதையுமே ஏதோ ஒன்று இருந்து தடை பண்ணுது. அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ஆகாமிய கர்மா தான் வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய மோசமான காரியங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடை பண்ணிடுது. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், எப்போ எப்படி வந்து நாம் செய்யக்கூடிய மோசமான விஷயங்கள் வந்து நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல விளைவை தடை பண்ணுதோ, அதே மாதிரி நாம் இப்போ செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் வந்து நமக்கு விதிக்கப்பட்ட மோசமானதை தடை பண்ணிடுது. அதனால் அந்த ஆகாமிய கர்மாவுக்கு இப்படியும் பலன் இருக்குது, அப்படியும் பலன் இருக்குது. அதனால் நம்ம கையில் இது வந்து ஆகாமிய கர்மாங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. இது ஆண்டவன் கையில் கூட கிடையாது. ஏன்னா ஆண்டவன் டீல் பண்ணுறான், இறை சக்திகள் டீல் பண்ணுதுன்னு சொன்னால் அது நம்முடைய பாஸ்ட் கர்மம், முடிஞ்சு போன கர்மாவை டீல் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு தகுதி இருக்குது. எந்த பிரார்த்தனைனாலே நமக்கு எதே ஒன்று வந்து ஆகாமிய கர்மாவை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது. ஆகாமிய கர்மா முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நமக்கு விதிக்கப்பட்டது வந்து எப்படி இருந்தாலுமே கூட நம்ம செய்ய வேண்டிய செயலை வந்து நல்ல முறையில் செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையிலேயே நம்ம எல்லா விதமான மோசமான கர்மாவையுமே கூட நமக்கு நல்ல விதமாக மாற்றி கொடுத்துருது. அதனால் இப்போ நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், சூழ்நிலையை பற்றி நம்ம கேட்கணுன்னே அவசியம் இல்லை. சூழ்நிலை எப்படி இருக்கலாம், விதிப்படி இருக்கலாம், சஞ்சித கர்மாவாக இருக்கலாம், பிராரப்த கர்மாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் என்ன இல்லாமல் வந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது, என்ன மாதிரி எடுத்துக்கிறது, எது நல்லதோ அதை செய்யணும், எது சரியானதோ, எது தர்மப்படியோ, அந்த தர்மத்தை பின்பற்றி நம்ம செய்ய வேண்டிய பணிகள். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இது அகத்துக்காக கிடையாது, இதெல்லாம் புறச்செயல்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோன்னு சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுகளை வந்து நம்ம ஒரு நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நமக்கு என்ன பொறுப்பு, என்ன அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து அறிவுபூர்வமாகவும் தர்மப்படியும் ஒரு நீதிப்படியும் நியாயப்படியும் நம்ம செயல்படுத்துறதுங்கிறது, இதுதான் நம்ம வந்து தர்மப்படி நம்ம செயல்படுறதுங்கிறது தான் நம்முடைய அந்த கர்மா தேரியை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக தர்மத்தில் நிலைநாட்டணும், தர்மப்படி வாழணுங்கிறது தான். அப்படி வாழும்பொழுது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாமளும் நல்லாயிருப்போம், நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய சமுதாயமும் நல்லாயிருக்கும். அப்போ எல்லாருக்குடைய நலனுக்காகவும் தர்மத்தை பின்பற்றணுங்கிறது நம்முடைய கடமையாயிருது. இப்போ இது வந்து நமக்கு அதுக்காக நம்ம எந்த இதுதான் நல்ல செயல் அதுதான் நல்ல செயல்னு கிடையாது. நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய கடமை என்னதோ அந்த கடமையை செஞ்சாலே போதும். அதனால் நல்ல செயல்களாக செய்கிறதுன்னு சொல்லி சொல்லி நாம் நிறையா நற்கான தான தர்மம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், தொண்டு பண்ணணும்னுட்டு கூட வேண்டியதில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை வந்து மனப்பூர்வமாக நம்ம செஞ்சாலே போதும். இங்கே நம்ம வேறு ஏதோ விசேஷமாக செய்யணும்னே அவசியம் இல்லை. நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை நம்ம வந்து நாமளே வந்து நல்லது செய்கிறோங்கிற ஒரு எண்ணரோட நம்ம கடமையை செஞ்சாப்போம். வேறு நம்ம தான தர்மம் பண்ணுறது தான் உயர்ந்தது நீட்டு சொல்லலாம் அப்படிலாம் போகணுங்கிறது இல்லை. இப்போ இறை வழிபாடு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை மனப்பூர்வமாக நமக்கு நாமளே உண்மையான முறையில் நம்ம அதை நிறைவேற்றினா போதும். ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு கடமை இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ரோலில் இருக்கிறோம். நமக்கு என்ன ரோல் நமக்கு அமைஞ்சிருக்கோ, இயற்கை எப்படி நமக்கு எது அமைஞ்சிருக்கோ அந்த ரோலை நம்ம செயல்படுத்தலாம். அது அதுக்காக நம்ம வந்து நான் இருக்கிறபடியே இருப்பேன்ட்டு இல்லை, எல்லாருமே முன்னேற வேண்டிய பொறுப்பு எல்லார்கிட்டையுமே இருக்குது. நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நம்ம அதுக்கு வேண்டிய உழைப்பை நம்ம செயல்படுத்தி நம்ம கடமையை செய்கிறதே உண்மையான தர்மமாக இருக்குது. அதனால் இதை வந்து கர்மானா என்ன, தர்மம்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வாழ்க்கைக்கு அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஜாதக ஜோதிடங்களெல்லாம் நம்ம நம்பணுன்னு அவசியம் இல்லை. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். அந்த ஜாதக ஜோதிடங்களை சொல்கிறபடி அப்படியே நடக்கணுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு சூழ்நிலை அமையலாம், உங்களுக்கு மோசமான சூழ்நிலை அமையலாம், நல்ல சூழ்நிலை அமையலாம். ஆனால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட மாதிரி நல்ல நன்மை தான் நடக்குன்னுட்டு அர்த்தம் கிடையாது. நமக்கு விதிக்கப்பட்ட மாதிரி மோசமான நிகழ்ச்சி தான் நடக்குன்னுட்டு கிடையாது.
எல்லாமே எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் நாம் வந்து நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம், ஒரே ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆகாமிய கர்மா தான் நம்ம கையில் இருக்குது. அந்த ஆகாமிய கர்மாங்கிற வேறு ஒன்றுமே கிடையாது, நம்முடைய கடமை தான் நம்முடைய ஆகாமிய கர்மா. அதனால் நம்முடைய கடமையை நம்ம ஒழுங்காக செஞ்சோம்னு சொன்னால் அதுதான் தர்மமாகவும் இருக்குது. அதனால் அந்த தர்மத்தை நம்ம பின்பற்றினா போதும், கடமையை செய்கிறதான் தர்மத்தை செய்கிற மாதிரி. அதனால் அந்த தர்மத்தை நாம் வந்து நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நம்ம நல்ல முறையில் செய்கிறதே போதுமானது. இப்போ இது சம்மந்தமாக கூட நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். கர்ம வினைகளை பற்றி புரிந்து கொண்டு ஆகாமிய கர்மாவை கையில் எடுத்துக்கொண்டு நல்ல காரியங்களை செய்தாலும் சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அதை நோக்கித்தான் தவறுகளை செய்வதற்குத்தான் பெரும்பாலும் சூழ்நிலைகள் அமைகின்றதே தவிர ஆகாமிய கர்மத்திற்கு போதுமான வலிமை கிடைப்பதில்லை. பெரும்பாலும் சாதாரண மனிதர்கள், ஏன் இங்கே ஞான மார்க்கத்துக்கு வந்தவர்களே கூட, சற்றே மதிமயங்கி சஞ்சிதம் மற்றும் பிராரப்த வழியிலேயே தவறான செயல்களை செய்வதற்கே பெரும்பாலும் போய்விடுகிறோம். இதில் எந்த அளவுக்கு நாங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது குறித்து ஐயா அவர்கள் இல்லை. இப்போ அதாவது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாவினால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தனாலுமே கூட சஞ்சித கர்மாவினால டைரெக்டாக நடக்கிறதில்ல. பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாவிலேருந்து வந்தது தான் பிராரப்தம். அந்த பிராரப்தமே எப்படி உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களை முன்னேற்றக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கஷ்டத்தையிலையுமே உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி தான் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து உங்களை பழி வாங்கிறதுக்காக, உங்களை தண்டிக்கிறதுக்காக அந்த கர்மாக்கள் அமைக்கப்படலை. நம்ம சொல்லப்போனால் நமக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் வந்து நாம் செஞ்ச நன்மை கிடையாது, ஒரு தீமை செஞ்சதுனால தான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட நமக்கு கொடுக்கப்படுற இது வந்து தண்டனையாக கொடுக்கப்படலை. நீ தப்பு பண்ணிட்டா நீ இந்த தண்டனை அனுபவின்னு சொல்லி கொடுக்கப்படலை. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையான ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதனால் ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி தான் வழிவகுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையுமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் சபிக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு நன்மைக்காக அமைக்கப்பட்ட சூழ்நிலையாக எடுத்துக்கிட்டு நாம் செய்ய வேண்டிய கடமையை வந்து மன திருப்தியோடு செய்யுங்க. கடமையை செய்கிறதே சிறந்த முறை, அதுதான் வந்து தர்மங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நம்மளோட கடமைனா அது நாம் முடிவு பண்ணுறது தானே நம்மளோட கடமையாக வருது. அது கண்டிப்பாக இப்போது நாம் ஒரு விஷயம் முடிவு பண்ணி செயல்படுத்துகிறோன்னு வைங்களேன், அது நமக்கு நன்மையை கொடுக்குற விதத்தில் இருக்குது. அது நம்மளோட கடமை, நம்மளோட கர்மா அப்படிங்கிறத எடுத்து நம்ம செய்கிறோன்னு வைங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு திருப்தியும் நன்மையும் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாக்க இப்போ என்னோட, இப்போ நான் இதை முடிவு பண்ணிட்டேன், என்னோடய இலக்கை நான் முடிவு பண்ணிட்டேன், அதை நோக்கி என்னோடய கடமையை செய்கிறேன் அப்படிங்கிறது என்னோடய கர்மா, என்னோடய தாகமாக கர்மா சொல்லுங்கள்ல அது, அப்புறம் அது என்னோடய தர்மம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் வருதுன்னு. ஆனால் மற்றவங்களுக்கு அது நம்ம நினைக்கிற அளவுக்கு நன்மையை கொடுக்காதப்போ எதை கடமையாக எடுத்துக்க முடியும்? இல்லை, இப்போ மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்காதுன்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நமக்கு வந்து மற்றவங்களுக்கு எது நன்மை கொடுக்குங்கிறத மட்டுமே கவனம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதை கூட விட்டுருவீங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு பிரதானமான பணியை செய்யுங்க. அதுக்காக சில நேரங்கள் அதுக்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி அடுத்தவங்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி உங்கள் செயல்கள் அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதபடி நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் நம்ம கடமைனிட்டு எடுக்க வேண்டாம். இப்போ சிலவங்க வந்து இப்போ ஒரு அநாதை ஆசிரமம் நடத்துகிறாங்க, அநாதைகளுக்கு உதவி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சில இதில் வந்து அது நல்ல கர்மா தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதுதான் வேணுங்கிற அர்த்தம் இல்லை. அப்படி போகிறது மட்டும்தான் நல்ல கர்மா, மற்ற கர்மா எல்லாம் நல்ல கர்மா இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு எது இயற்கையாகவே நேச்சுரலாகவே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடமை. இப்போ நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னு சொன்னால் படிக்கிறது தான் இப்போ பிரதானமான கடமை. இப்போ நீங்கள் இந்த நேரத்துலேயே சோசியல் சர்வீஸில் இறங்கினீங்கன்னு சொன்னால் படிப்பு கைவிட வேண்டிய வந்துடும், ப்ராப்பராக அதுக்குள்ள அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேண்டிய கடமை இப்போ அதுதான், அதை நீங்கள் பூரணமாக நீங்கள் செய்யுங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல செயல்னு நினச்சே நீங்கள் செயல்படலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வரீங்க, அந்த போஸ்ட்லேயுமே எப்படி நல்ல முறையில் செயல்படணும், ஒரு ஐடியெல்லாம் அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் செயல்பட்டால் எப்படி செயல்படுவாரோ அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னாலுமே அதுவும் நல்ல கர்மா தான், ஆகாமிய கர்மா தான். இப்போ வந்து இது ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், இப்போ ஒரு தொழில் நம்ம செய்ய முன் வரோன்னு வைங்களேன்,
அந்த தொழிலுக்கு வந்து நம்ம சார்ந்தவங்க கொஞ்சம் முரண்பாடாக இருக்காங்க, இல்லை இதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் வந்து அதை தான் செய்யணும்னு விருப்பப்படுறோம், இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி அமைக்க விருப்பப்படுறோம். அந்த வாழ்க்கை முறை இந்த கூட இருக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தன்மையில் இல்லை அப்படின்னு வைங்களேன். அந்த நேரத்தில் நம்மளோட சரி நம்ம இதை முடிவு பண்ணிருக்கோம், இலக்கை இதை நமக்கு நன்மை கொடுக்குது அப்படிங்கிறதுனால அந்த கடமையை நோக்கி செயல்படுறது தான் சரியான முறையாக இருக்குமா? இல்லை, நீங்கள் கடமைன்னு தான் செயல்படுத்தணும், பட் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது இல்லை, அவங்க ஃபிசிக்கலாக நம்ம எதுவும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், ஃபிசிக்கலாக அந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்கல. ஆனாக்க நாம் இது மாதிரி எதிர்பார்க்கணும், இது மாதிரி நடக்கணும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி தொழிலில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கணுங்கிறது அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும்ல. ஆனால் நம்ம நம்மளோட லட்சியத்தை நோக்கியும் அதை ஒரு கடமையாக எடுத்து செய்கிறப்போ ஃபிசிக்கல் இல்லாமல் மென்டலாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அப்போ நான் கேட்குறேன். இல்லை, அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ நாம் செய்கிற கடமையை வந்து இப்போ வந்து ஒரு போலீஸுக்கார போலீஸ் வந்து குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறது வந்து அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, எப்படி அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதை வந்து தர்மப்படி நம்ம செய்கிறோம், நியாயப்படி செய்கிறோம்னு சொன்னால் அதில் தான் நம்ம மனப்பூர்வமாக செயல்படணும். அதில் நம்ம வந்து பாரபட்சம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நியாயப்படி தான் நடக்கணும். அதே மாதிரி எந்த வேலைகள் உங்களுக்கு உண்மை ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க, அதில் நீங்கள் வஞ்சகம் பண்ணாதபடி நீங்கள் உண்மையாக செயல்படுங்க, அதுவே ஒரு தர்மம் தான் அது. சரி, இது புரிஞ்சுதுயா. இப்போ இந்த தர்மப்படி செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது செய்கிறது தான் தர்மம்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு அது அப்படியே ஒரு எதிர்வினையாக இருக்குது அப்படிங்கிறது தான் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, உங்களுக்கே வந்து மனப்பூர்வமாக நீங்கள் வந்து இதுதான் தர்மம்னு உங்களுக்கே தெரியும், இதை வந்து யாருமே நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டுன்னு நினச்சி செஞ்சீங்கன்னா அது தர்மம் தான், அது அது அதர்மம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லதுன்னு நினச்சி தான் செய்கிறீங்க, யாரையும் வந்து புண்படுத்தணும்னு சொல்லி அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் செய்யலை. எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறோம், சரியானதான் செய்கிறோங்க உணர்வோட நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது உண்மையில் தப்பான முடிவுக்கு வந்தாலுமே கூட பரவாயில்ல, அது அதர்மம் ஆகாது. தர்மம்ங்கிறது நம்ம நம்மளோட மனம் சம்மந்தப்பட்டு நடக்கிற ஒரு முறை. ஆமாம், நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை செய்ய அதை நீங்கள் இது பண்ணால் போதும். இப்போ நிரந்தரமான இல்லை உண்மையான தர்மம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இல்லையா? இப்போ நம்மளை பொறுத்தளவில் அது போதும், நம்மளை பொறுத்தவரை உண்மையிலே பொது. இப்போ நீங்கள் வந்து தப்பாக கூட புரிஞ்சிட்டு ஒன்றும் பண்ணலாம், பட் இருந்தாலுமே கூட மற்றவங்களை பொறுத்தளவில் நீங்கள் செய்கிறது தப்பாக இருக்கலாம், உங்களை பொறுத்தளவில் கரெக்டுன்னு சொன்னால் அது தர்மம் தான், அது உங்களை பொறுத்தளவில் தர்மம் தான். மனசு எது ஏற்றுக்குதோ அது. ஆமாம் ஆமாம், நீங்கள் மனப்பூர்வமாக உங்களுடையதை முழு மனசோடு நீங்கள் செய்யணும், நல்லது தான் பண்ணுறவங்க உணர்வோட செய்யும் பொழுது அது உங்களை பொறுத்தளவு நல்லது தான், நல்ல கர்மா தான். சரி, ஐயா, இது சமூகம் சார்ந்த கேள்வி. பொதுவாகவே இன்றைக்கி கோடானு கோடி மக்கள் இந்த கர்மா அதனுடைய விளைவுகள் அதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நிறைய துன்பத்திற்கு காரணமான செயல்களை செய்கிறார்கள், தொடர்ந்து நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பங்களை அனுபவித்து அந்த துன்பங்களை சரி செய்வதற்காக மேலும் தவறுகளை செய்கிறார்கள், மேலும் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். மிகவும் சொற்பமான மனிதர்கள் மட்டும்தான் எங்களைப் போல உங்களை போன்ற ஞானிகளை நாடி வந்து எது சரி எது தவறு எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்ற விளக்கத்தை எல்லாம் பெற்று ஓரளவு எங்களால் முடிந்தவரை தெளிவாக வாழ முயற்சி செய்கிறோம். இப்போது இந்த சமூகத்திற்கு போதுமான கர்மாவை பற்றி புரிதல் இல்லை என்றே ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. ஞானிகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் மிகவும் அரிதாகவே ஆங்காங்கே தோன்றுகிறீர்கள். அப்படியானால் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு போதுமான ஞானிகள் தேவை குறைவாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. மேலும் நாங்கள் மட்டும் உங்களை தேடி வருவதற்கான காரணம் என்ன? சொற்பமான மனிதர்கள் மட்டும்தான் இது போன்ற ஞானிகளை தேடி வருகிறோம், விளக்கங்களை பெறுகிறோம், விளக்க வழியில் வாழ்கிறோம். அப்படியென்றால் நாங்கள் ஏதாவது புண்ணியம் செய்த காரணத்தினால்தான் உங்களை நாடி வருகிறோமா? அதனால்தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? மற்றவர்களெல்லாம் பாவம் செய்து மேலும் மேலும் பாவம் செய்து அப்படியே தான் அவர்கள் போக வேண்டுமா? அந்த மனிதர்களுக்கெல்லாம் வாழ்வதற்கான நல்வழி காட்டுவதற்கான வாய்ப்பு இயற்கையிலேயே குறை இப்படித்தான் இந்த விகிதாச்சாரம் இருக்குமா? இல்லை, இப்போ இது வந்து நம்ம ஆதென்டிகேட்டடாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியும், ஒரு அனுமானம் பண்ணுறோம், இப்படி தான் இருக்கலாம்னு சொல்லி அனுமானம் பண்ணுறோம்.
அதனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நன்மை செய்கிற சூழ்நிலைகளோட மோசமான சூழ்நிலைகள் நிறையா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பேசிக்கலாக எல்லாருக்குமே இப்போ ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது தொழிலே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணாருன்னு அதை விரும்ப மாட்டார். அப்போ நேச்சுரலாகவே வந்து எல்லாருமே நல்லது செய்கிறது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. ஏன்னா ஆனால் இவர் அடுத்தவருக்கு கெடுதல் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் அடுத்தவங்க இவருக்கு கெடுதல் பண்ணாலும் அதை ஏற்றிவிட மாட்டார். இவரை பொறுத்தளவிலே நல்லது எல்லோரும் அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து நல்லதை நோக்கி தான் எல்லாருடைய நாட்டமுமே கவனமுமே இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஒரு ரொம்ப சீரியஸ்னஸ் காட்டலை உண்மையில். இதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் தர்மம்னா என்னங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஏற்படணும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்னங்கிற கேள்வியும் ஏற்படணும், தர்மம்னா என்னங்கிற கேள்வியும் எல்லாருக்கும் ஏற்படணும். அதுதான் வந்து பேசிக்கலாக ஒரு அணுகுமுறை அது. அதனால் நம்ம சாஸ்திரங்களுமே ஞானத்தையும் போதிக்குது தர்மத்தையும் போதிக்குது. அதனால் நம்ம தர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கறை காட்டணும், ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கறை காட்டணும். இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து யாரோ நடத்தணுங்கிறது இல்லை. நாம் வந்து அந்த உணர்வுக்கு வந்தாலுமே இப்போ எல்லாருமே இந்த ஒரு உணர்வுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளும் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் எது தேவையோ அதை வந்து நீங்கள் மனசில் வந்து இதெல்லாம் தேவை, மாற்றங்கள் இப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டால் நல்லது தான், ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும், எல்லாருக்குமே நல்ல விஷயத்தில் அக்கறை ஏற்படணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே அது நிச்சயமாக ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆர்வங்கள் கொஞ்சம் குறையாதான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இப்போ நான் பார்த்திங்கன்னு சொன்னால் கோயிலில் வழிபடுறவங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப எக்கச்சக்கமாக தானே இருக்குது. கோடி கோடியாக இருக்கிறாங்க, எல்லோரும் வழிபடத்தான் செய்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை என்னென்னு சொன்னால் நம்ம நல்ல காரியங்கள் பண்ணுறோம், ஆண்டவனை வழிபடுறோம், நமக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுப்பாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் போகும்பொழுது அவங்களும் ஏதோ ஒரு சராசரி அவங்க செயலை நம்புறதோட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைக்கு தான் வராங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு டெம்பரரியாக தான் இருக்குது ஒழிய ஒரு அவங்களோட அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர்ற மாதிரி அது இல்லை. அதனால் இன்னும் சொல்லப்போனான்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதோட மோசமான விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லோரும் இதோட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போகலாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்குது. இப்போ இருக்கிறது போதாது, இன்னும் கொஞ்சம் இந்த சூழ்நிலை நல்லா அமையணும், உலகமே எல்லாமே ஒரு தர்மத்தை இன்னும் கொஞ்சம் பின்பற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதையும் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றணும். அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதுக்காக நம்ம அந்த சூழ்நிலையை மாற்றுறதை மட்டுமே நம்ம வந்து ஒரு வெஞ்சராக எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்காகலாம் நம்ம ஒன்றும் கொடி பிடிச்சிக்கிட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு என்ன கடமையோ அதை செய்யுங்க, நம்ம நல்லதை நாடுங்க, உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க, அவ்வளோதான். பட் இருந்தாலும் இதோ எல்லோரும் மாறணுங்கிறத ஒரு நல்ல கருத்தாக நீங்கள் வச்சுக்கிடுங்க, காலப்போக்கில் அது வந்து ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வரலாம். கர்மங்கள் பிறவிகள் தோறும் தொடரும் அப்படிங்கிறாங்களே, இப்போது நாங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எங்களுடைய அடுத்த பிறவிக்கும் தொடருமா? இல்லை, அது அந்த சாஸ்திர ரீதியாக அப்படி தான். அவங்களுடைய எல்லா கர்மாக்களுமே டெபாசிட்டில் சஞ்சித கர்மாவாக மாறிடும். பிறகு அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு பிராரப்த கர்மாவாக அடுத்த பிறவி வரும். அந்த பிறவிலையுமே நீங்கள் இப்போ ஆகாமிய கர்மாவில் தான், நீங்கள் ஆகாமிய கர்மா பாதி பிராரப்த கர்மா பாதிங்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அது கர்மாங்கிறது நமக்கு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது வந்து குறையாது ஒரு நாளும். கர்ம அடிப்படையில் இப்பொழுது ஞானப்பாதையில் நடைபோடுகிற நாங்கள் அடுத்த பிறவியிலும் இதே ஞானப்பாதையில் நடைபோடுகிற வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது மாற்றுப்பாதைக்கு தவறிப்போய் ஏன்னால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் என்று ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த பிறவியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஞானத்தை பெறறோம், அடுத்த பிறவியில் இதை பேஸ் பண்ணி ஏன்னா கர்மாங்கிறது வந்து அதை பேஸ் பண்ணி தான் நடத்திட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அடுத்த பிறவியிலும் எங்களுக்கு இதே போன்ற ஒரு வாய்ப்பு அமையுமா, அல்லது வேறு தவறி மறுபடியும் மயக்க நிலைக்கு போய்விடுவோமா? அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஞான நிலை அடைஞ்சவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இன்பங்கள் மேலே ரொம்ப ஒன்றும் நாட்டம் இருக்காது. இன்பங்கள் இன்பமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அது ரொம்ப அதிகமான நாட்டம் இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இப்போ பிறவி வேணும்னு சொல்லி சொன்னாலே யாருமே கட்டாயப்படுத்தி நீ நிறைய கர்மா வச்சுருக்கா, நீ நிறைய பிறவி எடுத்து இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த கிடையாது. அதனால் நம்ம வந்து அந்த ஞான நிலை அடைஞ்சதுகூட நம்முடைய பிறவிகள் முடிஞ்சு போயிடுது. அதனால் நம்ம வந்து பிறக்கணும்னு கட்டாயம் கிடையாது.
ஆனால் பிறக்கணும்னு நம்ம எடுத்து பிறப்பு எடுக்க இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். நாம் வந்து இன்பத்துக்காக நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து ஞானம் அடைஞ்சவங்க வந்து இன்பத்துக்காக பிறவி எடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் ஒரு சராசரி மனிதர்களை பொறுத்தளவில் அவங்க இன்பத்துக்காக தான் பிறவி எடுப்பாங்க. பிறவி வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி தான் வருவாங்க. அப்போ அவங்க வந்து அந்த கர்மாப்படி தான் அவங்களுடைய பிறவி அமையும். இப்போ ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வந்து பிறவி எடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. பிறவி எடுத்தாலும் அவங்களுடைய பிறவி அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம், பண்ணிக்கிட்டு வரலாம். இன்னொரு கேள்விங்க, இந்த கர்மா அடிப்படையில் ஒரு மனிதர் ஞானம் பற்றிலாம் அவருக்கு எதுவும் தெரியல, ஞானம் அடையலை, ஞானத்தை பற்றிய புரிதலும் இல்லை, ஆனால் ஏதோ தன்னுடைய கர்ம வினையின் காரணமாக மிகுந்த துன்பம் கொள்கிறார். அவர் வாழ்க்கை முழுதும் பிறந்தது முதற்கொண்டு இறுதி வரைக்கும் ஒரு துன்பம் துன்பம் துன்பத்திலேயே அவருடைய வாழ்க்கை நடந்து போகிறது. அவர் ஒரு கட்டத்தில் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறார். ஞானம்னா அவருக்கு என்னன்னே தெரியாது, அவருக்கு தேவை விடுதலை என்று நினைக்கிறார். அப்படி எண்ணுகிற ஒரு மனிதர் இனி எனக்கு பிறவியே வேண்டாம், துன்பத்தின் காரணமாக பிறவி வேண்டாம்னு நினைக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு மனிதருக்கு பிறவி அற்ற ஒரு நிலை, அதாவது முக்தி நிலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது கர்ம வினை பிரகாரம் அவர் மறுபடியும் வந்து துன்பப்பட்டுத்தான் ஆகணுமா? அவருடைய கர்மங்களை கழித்துக் கொள்ளும் முறை, அதாவது துன்பத்தில் இருக்கிறவருக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறதுங்கிறது நம்ம ஞானம் அடைகிறது மூலமாக தான் துன்பத்திலேருந்து விடுதலை அடைய முடியும். நம்ம மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது தானே, துன்பத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும்போது துன்பமே பவர்லெஸ்ஸாக போயிடுது, அவ்வளோதான். அதனால் அது துன்பங்கள்ங்கிறது எல்லாமே மனோரீதியான அம்சம்தான். இப்போ மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது தான் துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கான வழி. அவங்க வந்து துன்பத்திலே இருக்கிறவங்களுமே கூட சிலவங்களுக்கு அந்த துன்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே அவங்கள அறியாமலேயே ஞானங்கள் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஞானம் கிடச்சிட்டான்னு சொன்னால் அவங்க வந்து பிறவி அவங்க அதுக்கப்புறம் பிறவி முடிஞ்சு போயிடுது. வேணும்னா பிறவி எடுத்துக்கலாம், வேண்டாம்னா பிறவி எடுக்காமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் ஒரு சராசரி மனிதர்களை பொறுத்த அளவில் அவங்களுக்கு வந்து பிறப்பை டிமாண்ட் பண்ணுவாங்க, பண்ணி தான் அவங்க. இப்போ ஒன்றா கூட அவங்க துன்பத்தை வச்சுட்டு எனக்கு இந்த பிறவியே வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் வந்து பிறவி வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று தான் பிறப்பெடுத்து வராங்க. அப்படி பிறப்பெடுத்து வரும்பொழுது அவங்களுடைய கர்மா வினைகள்லாம் அவங்களுக்கு சேர்ந்துருது, கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் இப்போ ஒரு ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு வந்து ஏன்னா பிறப்பு எடுக்கிறதுடைய நோக்கமே வந்து இன்பத்தை நாடி தான் பிறப்பு எடுப்பாங்க. எனக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம பாடியை விட்டு போன பிறகு நமக்கு வந்து அந்த இன்பங்கள் மேலே உள்ள அனுபவங்கள்லாம் நமக்கு நினைவில் இருக்கும். ஏன்னா எந்த அனுபவத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ உங்கள் கண் முன்னால் வந்து எல்லாருமே நல்ல உணவை சாப்பிட்டுட்ருப்பாங்க, நமக்கு அதை சாப்பிடணும் போல தோணும், சாப்பிட முடியாது. அப்போ அந்த மாதிரிலாம் நமக்கு இது பண்ணும் பொழுது அந்த ஒரு உடல் வேணுங்கிற ஒரு டிமாண்ட் நமக்கு இருக்கும். உடல் வேணுங்கிற டிமாண்ட் வரும்பொழுது நம்ம கர்மாவுக்கு தகுந்த உடல் நமக்கு கிடைக்கும், அந்த பிறவி நமக்கு அமையும். மற்றபடி ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்பத்துக்காக ஒரு பிறப்பு எடுக்க மாட்டாங்க. அப்படி பிறப்பு எடுத்தான்னா ஒரு காரண பிறப்பாக எடுப்பாங்க. நம்ம பிறப்பு எடுத்துறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம், ஒரு சமுதாயத்துக்கு உதவி பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு இருக்கிறவங்க தான் ஒரு காரண பிறப்பாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்மாவை அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருப்பங்களும் தான் எனது அடுத்த பிறவியை தேர்வு செய்கிறதா? ஆமாம், அந்த இன்ப நாட்டம் தான் தேர்வு செய்யுது. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பிறப்பேக்கு இல்லாமல் போயிடும். இன்ப நாட்டமே இல்லைன்னா பிறப்பே இல்லை. சரிங்க, அடுத்த கேள்வி என்னுடைய சக பயணிகளை பார்த்து, இது ஒரு நல்ல சப்ஜெக்டு, ஒரு ஞானியை தெளிவான விளக்கத்தை கூறுகிறார், ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி இது. ஏன் உங்களுக்கு கேள்வியே வரல? நிறைய கேள்வி வந்தது ரெண்டு நாள் சப்ஜெக்டில். உங்களுக்காக எல்லா கேள்வியும் நானே கேட்டுறேனோ? நீங்கள் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்பது என்னுடைய உள்ள கிடக்கை. ஆல்ரெடி நீங்க வந்து யூடியூப் எல்லாமே பார்த்துட்டு புக்ஸ் ஏதாவது படிச்சிருப்பீங்க. நாங்கள்லாம் எதுவுமே படிக்காத நேரடியாக கேம்ப்புக்கு வந்திருக்கிறோம், புரியுதுங்களா? நீங்கள் நிறைய மெடிடேஷன் கிளாஸ் இதுக்கெல்லாம் கூட போயிருப்பீங்க, அதெல்லாமே கூட நாங்கள் போக கிடையாது. டைரெக்டாக நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டான குருஜியை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், வேறு யாரையும் பார்த்ததில்லை. அதனால தான் எங்களுக்கு என்ன கேட்கணும், இது வந்து சொல்கிறதே வந்து நாளைக்கே தான் வந்து எங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சொல்கிறதெல்லாம் புரியுது, இந்த கேள்வி கேட்கணுங்கிறதே நாளைக்கு தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்குது கருமானா என்ன அப்படின்ட்டு.
புரியுதுங்களா? எல்லாம் கேட்குனாங்கன்னா எல்லாம் புதுசு. நாங்கள் யூடியூப் பார்க்கல சா ஐயா, இன்றைக்கி தான் இப்போ வந்த கேம்பில் தான் பார்க்குறோம். மற்ற குருஜி வேதாத்ரி எல்லாம் நாங்களாம் இந்த போஸ்டரில் வந்து ஒட்டுறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம் தவிர யாரையும் நேரில் பார்த்ததில்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க கீலர் பாஸ்கர், கீலர் பாஸ்கர்னா கீலர் பாஸ்கர் தெரியாத, ஏன் கீலர் பாஸ்கர் நான் எதுக்குப்பா தெரிஞ்சுக்கணும்? நான் உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு நான் தெரிஞ்சுக்கணுங்க அவசியம் கிடையாது. அதனால் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம். தெரிஞ்ச நாளைக்கு தான் வந்து நாங்கள் வந்து இதுக்கு உண்டான கேள்வி கேட்போம். நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த கர்மா, இத்தனை கர்மா, இத்தனை கர்மாங்கள் இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை பத்தி ஞானமே எங்களுக்கு தெரியாது, கர்மா வினைகள் எதுவுமே தெரியாது. எல்லாருமே வந்திருக்கோம்னா நாங்க செய்த கர்ம வினைகள் எடுக்கிறதா எங்களுக்கு இருக்கும். இல்ல, கர்மவினையும் ஒரு காரணமா இருக்கலாம். பட் இருந்தாலும் கர்மவினைங்கிறது என்னென்னா ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிடுறதும் ஏற்றுக்கிடாததும் உங்கள் கையில் இருக்குது. ரெண்டு கர்மாவும் சேர்ந்தது சம்பந்தப்பட்டது தான். ஒன்று வந்து உங்களுடைய சுய முயற்சி, இன்னொன்று வந்து சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறதெல்லாம் கர்மாவுடைய காரணம். அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கிறது உங்கள் இப்போடைய செயல். அதுதான் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் இது முக்கியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நமக்கு மெயின் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது போதும். இது வந்து அதே நேரத்தில் நம்ம தர்மப்படி வாழ்கிறது, நம்ம எப்படி வாழணுங்கிறதையுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை எப்படி நடத்துறதுங்கிறத பற்றியும் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். இருந்ததுன்னா ஓகே, அவ்வளோ. சரி சரி ஐயா, இந்த கர்மா தியரியில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்கய்யாக்கா. இப்போ நிறையா இடத்துல பார்த்தாக்க நீங்கள் பிள்ளையாருக்கு 1000 தேங்காய் உடைச்சா உங்களுக்கு இது சரியாகும், இல்லை வீட்டில் இந்த தகடு வச்சா உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், உங்களோட கர்மாக்களையும் தோஷம் போகும் இப்படிலாம் சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல. இது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தா கொஞ்சம் ஃபேண்டசி வேர்ல்டில் போகிற மாதிரி இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கர்மா தியரியும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, போன ஜென்மத்தில் பண்ணதோட அந்த கர்ம வினைகளோட ரிஃப்ளெக்ஷன் இந்த பிறப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து ஒரு ஃபேண்டஸியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்பர் தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனசு சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாஜிக்கலாக எடுத்துக்க முடியுது. இந்த அகவினை அப்புறம் புறவினை இது எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது, கண்டிப்பாக எடுத்துக்க முடியுது. பட் ஆனாக்க இந்த கர்மா தியரி அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக அது ஃபேண்டஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் இந்த மேபி எனக்குள்ளே நிறையா ஸ்டெப்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் வருது அப்படிங்கிறதுனால ஏற்றுக்க முடியலையானுங்கிறது தெரில. ஆனால் நிறைய பேர் இந்த கர்மா தியரியை ஏற்றுக்கிறாங்க, போன ஜென்மத்தில் பண்ண பாவம் புண்ணியம் அது பேஸ் பண்ணி தான் இந்த பிறப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து இது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும், இது நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாகவே இருக்குது. இப்போ நாம் வந்து நெட் ரிசல்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை நல்லா பண்ணுங்கன்னு தானே சொல்கிறோம். புரியுது. அதனால் அதை மட்டும் நீங்கள் ரிலை பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் வந்து அதை ரிலை பண்ணி நீங்கள் எதையோ ஒன்று பண்ணணும் அப்படி இப்படினாலும் நம்ம ஒன்றும் சொல்லலை. இல்லை இது ஏற்றுக்கணும். ஆமாம், அதனால் இதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே போதும். மற்ற இப்போ இதை ஏற்றுக்கிடுறதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சொல்லி வரோம். கடைசியில் நெட் ரிசல்ட் என்னன்னு சொன்னால் நீ இப்போ நீங்கள் செயல்படுறத அறிவுபூர்வமாக செயல்படுங்க, நல்லதாக செய்யுங்கிறது சொல்ல வரோம். அது ஓகேங்க. ஆ, அது அதை மட்டும் நீங்கள் ஓகே பண்ணால் போதும், மற்றெல்லாம் ஓகே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஃபேண்டஸியாக கூட இருக்கலாம், ஃபேண்டஸியாக கூட இருக்கலாம். இருக்கலாம் இல்லையா? எனக்கு அது கான்செப்டில் வருது அப்படிங்கிறதுனால ஒரு குழப்பம் எனக்கு வந்துச்சு. சரி, அப்போ அப்படின்னா உண்மையிலே இந்த பிறப்பில் நம்ம நிறைய தர்மங்கள் நம்மளோட கர்ம வினைகளை கலைக்க தான் அடுத்த பிறப்பு மேன்மையானதாக அமையுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை நமக்கு மனசில் எழுப்புது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, சரி உங்களோட கடமைகளை செய்யுங்க அதுதான் சிறந்த தர்மம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் இந்த ஒரு விஷயம் தோணுச்சு. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானம் அடையிறதுக்கும் சமாதி நிலைக்கும் என்ன வித்தியாசம்? சமாதிங்கிறது அதெல்லாம் வந்து ஒரு தியானங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் நிலை தான். தியானம் சமாதி அனுபவங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். அது அதெல்லாம் மனோ லயத்தோடு சேர்ந்தது. இப்போ நாம் வந்து மனோ நாசத்தை சொல்கிறோம், அது மனோ லயத்தினுடைய வகையில் தான் சமாதியெல்லாம் வருது. இல்லை, இந்த ஜீவ சமாதி அடையிறது மறுபிறப்பு இல்லாமல் இருக்கிறதுலாம் சொல்கிறாங்களே. இல்லை, ஜீவ சமாதி அடைகிறதுன்னு சொன்னால் அங்கே எல்லோரும் உள்ளே அடைச்சி கிடக்கிறது இல்லை. நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தர் உட்காந்துட்டே உயிரை விட்டுறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் அங்கேயே உயிரோடு இருக்கிறாருங்கிற அர்த்தம் கிடையாது.
ஒரு பாடி விட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாடி விட்டு வெளியே போயிடுறாரு. உள்ளே பாடி மட்டும்தான் இருக்குது, இல்லைன்னா ஜெயிலில் உட்காந்த மாதிரிலாம் உட்கார வேண்டியிருக்கும். ஒருத்தர் அங்கேயே அடப்பட்டு கிடந்தாருன்னா அங்கே அடப்பட்டு கிடந்து என்ன பண்ண போகிறாரு? அதனால் அவர் வெளியேறிடுவார், அது அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டு தான் போயிடுவார். இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை உருவாக்குறதுக்காகவும் ஒரு நல்ல நோக்கத்தில் செயல்படுறாங்க. அது உண்மையிலே சொல்லப்போனான்னு சொன்னால் அப்படியே சமாதி அடையணுங்கன்னா யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல சமாதி அடைஞ்சிட்டு போயிடலாமே, அப்படி போகிறதில்ல. எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி அது ஒன்றும் பண்ணி ஒரு கிரியாவை இது பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த மாதிரி மறைகிறாங்க. ஆனால் அந்த பாடிக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியே போயிடுவாங்க. அது சரிங்க. இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இறந்து நோய் வாய்ப்பட்டு இறந்து போனவங்களையும் இவர் சமாதி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டி தான் அந்த அமைக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசமாதி அடைகிறவங்க அவங்க உடல் வந்து அழுகாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஜீவசமாதி வெளிப்பாடு அப்படிங்கிற வீடியோஸ் மூலம் யூடியூப்லாம் போடுறாங்க. அவங்க உடல் வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போவும் அழுகாமல் அதே நிலையில் இருக்குது, டீகம்போசிஷனே நடக்கலை அந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அப்போனா வந்து அது ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் அங்கே இருக்குது அப்படிங்கிறதா நம்ம ஏற்றுக்க முடியும். அப்போ அவங்க வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. எனக்கு ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது. அவங்க சமாதி நிலையை அடைகிறாங்க, அந்த ஜீவ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த உடல் அழுகாமல் நிலைக்கு தான் இருக்குது. ஆனாக்கா அவங்க ஞான நிலையை அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த ஞானம் சமாதி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா, வேறு வேறையா ஞானம் அடைஞ்சால் தான் சமாதி அடைய முடியுமா, இல்லை ஏதாவது? இல்லை, ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிறது கூட அதில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஆயிருதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அதனால டீகம்போஸ் ஆகலைங்கிறனால அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னுட்டெல்லாம் அர்த்தம் இல்லை. சமாதி நிலைக்கு போயிருக்காங்க. சமாதி நிலையில் ஏதோ ஒரு வகையில் அந்த பாடி வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுனால அந்த மாதிரிலாம் இது பண்ணி, ஆனால் அதில் அந்த உடல்லையும் உயிர் இருக்கிறது பிரிஞ்சிருக்காங்க அவங்க. இப்போ இந்த இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துருவ பிரதேசங்களில் இந்த பனிக்கரடினுட்டெல்லாம் இருக்குது. இந்த பனிக்கரடி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு 6 மாதத்துக்கு அது வந்து பனிக்குள்ளேயே இருந்துடும். அப்போ எந்த இயக்கமுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துடும், கிட்டத்தட்ட அந்த சமாதி நிலைக்கு போயிடுற மாதிரி. பிறகு 6 மாதம் கழித்து அந்த பனியெல்லாம் உருகின பிறகு அவன் அந்த இது வந்து பழையபடி அது உயிர்ப்பிச்சு பழையபடி என்ன. அப்போ அந்த இடையில ஒரு 6 மாதத்துக்கு வந்து அதுக்கு இயக்கமே இல்லாமல் வேற ஒரு நிலைக்கு போயிடுது. அப்போ அங்கே வந்து ரத்த ஓட்டமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படி ஏதோ ஒரு ஸ்தம்பிச்சு போயிடுற நிலைமை வந்துடுது. இப்போ இதுதான் என்னென்னு சொன்னால் விஞ்ஞானிகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பனிக்கரடியை உதாரணமாக வச்சு மனிதனை வந்து இப்போ இந்த ராக்கெட்டில் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, மேலே அனுப்புகிறாங்க. அவங்க வந்து சில இதுகளெல்லாம் போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆயிடுது, ஒரு இடத்துக்கு போய் ஸ்பாட்டுக்கு போய் சேரு. அதுக்குள்ளே இவனுக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோங்கிறனால அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற பீரியடில் முழுசும் இவனை இந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே போய் சேர்ந்த பிறகு இவனை விளக்கி வச்சுட்டு பழையபடி அங்கேருந்து திரும்பும் போது பழையபடி தூங்கிறீர் அப்படி வர்ற மாதிரி ஏதோ டிசைன் பண்ணுறதுக்கெலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு டெம்பரரியாக நம்ம பாடியை வந்து வேற ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகிறது தான். அது அந்த கண்டிஷனுக்கு கொண்டு போகிறனால ஒரு ஸ்டாண்ட் ஸ்டீல் பொசிஷனுக்கு அதை வச்சிடறோம். கொஞ்ச நேரத்தில் அதை வந்து அப்படியே கிடக்கு, ஸ்டாண்ட் ஸ்டீலாக இருக்குது, அப்புறம் பழையபடியே வந்துடுது. அதனால அது வந்து ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு வகையான டிவைஸ் அது. சரிங்க. இப்போ வந்து இந்த கர்மா தியரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு வைங்களா நம்ம லைஃப்க்கு, நீங்கள் சொன்ன மாதிரி போன ஜென்மத்தோட அந்த புண்ணியம் தர்மம் அதை செய்கிறத வச்சு தான் இந்த ஜென்மத்துக்குன்னு ஒரு கர்மா ஒன்று விதிக்கப்படுது, அதுலேருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணுற கர்மா ஒன்று, அப்புறம் ஆகம கர்மா ஒன்று சொல்கிறீங்க. இப்போது நமக்கு வந்து இயல்பில் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட் படியே நம்ம செய்த நல்ல கர்மங்கள் மூலமாக நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த நல்லதை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறோம். அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன தான் அது நல்லதாக இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது அவங்களோட கர்ம பலன், அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க, நல்லவை அவங்களுக்கு சீக்கிரம் போய் சேராது அப்படிங்கிறது நினச்சிட்டு அதை விளைவா, இல்லைனா நம்ம திரும்ப ஓயாமல் அதை சொல்லிகிட்டே இருக்கிறதா, இதை நல்லதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில்? இல்லை, மொத்தத்தில் வந்து கர்ம பலன்கிறதே அவங்கள நல்வழிப்படுத்துறது தான் கர்மா, அவங்கள தடை பண்ணுறது கர்மா கிடையாது. அதனால் கர்மாவே வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டு இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். எவ்வளோதான் சூழ்நிலை கொடுத்தா இப்போ ஒன்று சொல்லப்போனான்னு சொன்னால் உங்களை சந்திக்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்த கர்மானிட்டு வச்சு நல்ல வழிப்படுத்தக்கூடிய கர்மா. இருந்தாலும் அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகலாம் பொழுது அவங்களா தான் அதிலிருந்து விலகி போயிடுறாங்க. அதனால் ஒரு நல்ல கர்மாவனால உங்களுக்கு உங்களும் அவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் அதை பயன்படுத்தலைன்னா அது அவருடைய குற்றம் தான், அவருடைய கர்மாவுடைய குற்றம் கிடையாது. உங்களை சந்திக்க வச்சது தான் கர்மாவனுடைய அம்சம். அது அவர் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் ஆகாமிய கர்மா. உங்களையும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறது வந்து பிராரப்த கர்மாவாக இருக்கலாம்.
சரி, இப்படி ஒரு ஒரு எடுத்துக்கலாம் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஆகாமி அந்த ஆகாமிய கர்மாவா, என்னோட கடமையை செய்கிறது என்னோடய தர்மமாக நினச்சி அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதும் அவங்களுக்கு ஒரு நல்லதை சொல்லிக் கொடுக்குறதும் என்னோட கடமையாக நினச்சிட்டு நான் அப்படி தொடர்ச்சியாக அவங்க மேலே திணிச்சிட்டு இருக்கேன். டார்ச்சர் பண்ணிடக்கூடாது, டார்ச்சர் சொல்லி கொடுத்தே தீருவேன், அவரை ஞானியாக்கிய தீருவேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணாலும் அவங்க மண்டல் ஏறாது இல்லையா? அதான், அது ஆப்போசிட்டாக தான் செயல்படும். அது அந்த மாதிரி பண்ணால் ஆப்போசிட்டாக தான் செயல்படும். அவங்க எடுத்துக்கிட்ட பொறுத்து தான் அது. இப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் அவைலபிள்ங்கிறது, உங்கள் அவைலபிலிட்டியை கொடுக்குறதான் உங்களை பொறுத்தெல்லாம் நல்ல கர்மானிட்டு எடுத்துக்கிடலாம். நீங்கள் அவைலபிள் பட்டி இருந்தாலும் எடுத்துக்கிட வேண்டியது அவங்க தான். சாப்பாடை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சாப்பிட வேண்டியது அவர் தானே. நீங்கள் சாப்பாடை ஊட்டக்கூடாது, சாப்பாடை ப்ரெசன்ட் பண்ணலாம், ஊட்டுற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்க, நன்றி. கர்மானா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, கர்மானா ஒரு ஆக்ஷன். சப்போஸ் வந்து நான் நல்ல கர்மா ஆகாமிய, அதாவது ப்ரெசண்ட்டில் வந்து நல்ல விஷயங்கள் செய்யும் போது நல்ல நல்ல கர்மா வந்து டெபாசிட் ஆகி அடுத்த பிறவியில் வந்து எந்த மிஸ்ரியும் இல்லாமல் ஒரு நல்ல நல்ல இடத்துல போல, எனக்கு ஏன்னா எல்லாமே எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுறேன். சப்போஸ் வந்து இந்த ப்ரெசன்ட் பிறவியில் வந்து கெட்டதாகவே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப ஒரு மிஸரபிள் லைஃப் வந்து அடுத்த ஜென்மத்தில் உண்டாகுது, அடுத்த பிறவியில் உண்டாகுது. அப்படிங்கும்போது சப்போஸ் வந்து நான் நல்லதாகவே செஞ்சிட்ருக்கிறேன், செஞ்சு அடுத்த பிறவியில் வந்து எனக்கு நல்ல லைஃப் ஒன்று கிடைக்குது, நல்ல நல்லபடியாகவே பிறந்துட்டேன். ஆனால் அந்த லைஃப்பில் நான் அந்த லைஃப்பில் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது நான் கெட்டதாகவே செஞ்சிட்ருக்கேங்கும்போது எனக்கு அது டெபாசிட் ஆகி அதுக்கு அடுத்த லைஃப்பில் மிஸரபிள் லைஃப் தானே லீட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த கர்மாங்கிற ஆக்ஷனையே தடை செஞ்சுட்டு இந்த சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கர்மாங்கிறத நான் ஆக்ஷனே எதுவும் செய்யாமல் இருந்தேன்னா அந்த கர்மாவே டெபாசிட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. ஈவன் வந்து புத்தரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் வந்து 81 பிறவி எடுப்பான், மனித பிறவி எடுப்பான், அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கை சக்கரத்துலேருந்து வெளியில் போவான், அது வரைக்கும் மனிதனாக பிறக்கும் போது கண்டிப்பாக துன்பம் இருந்தே தீரும், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் கர்மா நெகட்டிவ் கர்மா, அடுத்த பிறவியில் அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்தானே அடுத்த இதாகுது. அப்படி பார்க்கும்போது கர்மாவே நம்ம செய்யாமல் இருந்து சமாதி நிலையிலேருந்து இந்த மனித பிறவிலேருந்து வெளியில் போனால் தான் இதிலேருந்து விடுபடுவோமோ அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இல்லைப்பா, அதாவது மொத்தத்தில் வந்து கர்மாவே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பனிஷ்மெண்ட் கிடையாது. கர்மாவே வந்து வழிகாட்டுறதுக்கு தான், உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான், முக்திக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கர்மாவே உதவி பண்ணுது. இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, கஷ்டமே வராதபடி மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஞானம் ஆன்மீகம் பக்கத்துலலாம் வருவீங்களா? நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருந்தானே இருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டம்தான் வந்து உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள சூழ்நிலை கொடுக்குது. அப்போ அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து நீங்கள் செஞ்ச நல்ல கர்மாவால் அந்த கஷ்டம் வந்ததா, நீங்கள் செஞ்ச மோசமான கர்மாவால் கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக கஷ்டங்கிறது ஒரு மோசமான கர்மாவில் வந்தது தான். பட் இருந்தாலும் அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு உதவியும் பண்ணுது. அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து மோசமான கர்மாக்கள் கூட உங்களை நல்ல வழிக்கு படுத்துறதுக்கு தான் அது பேசிக்கலாக அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் போதும். செயல்னு எடுத்துக்கலாமா ஐயா? எளிமையாக செயல், 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 செயல் தான் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்ம செயல்னு சொல்லி சொன்னால் ஒரு மனப்பூர்வமாக செய்கிறது தானே, மனோரீதியாக நீங்கள் மனசில் என்ன செயல் பண்ணணும்னு முடிவு பண்ணி செய்கிறது. மன இயக்கமும் செயல் இயக்கமும் சேர்ந்த ஒரு கலவை அது. ஏன்னா கர்மான்றதை பார்த்தினா ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஒரு வார்த்தை, அது ஒரு ஒரு மாய மாதிரி தோணுது இல்லையா? ஏன்னா அதை வந்து நம்ம செயல் எடுத்தால் எளிமையாக புரியறதுக்காக கேட்குறேங்க ஐயா. அதான் செயல்னுட்டு எடுத்துக்கலாம், செயல் எடுத்துக்கலாம். அப்போ அதில் வந்து நல்வினை தீவினைன்ற மாதிரி ரெண்டு இருக்குது, நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ அது வந்து நமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி, நெகட்டிவாக வச்சுங்களா, நெகட்டிவாக இருக்கா இல்லை கிரெடிட்டாக இருக்கா இல்லை டெபிட்டாக இருக்கான்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், கட்டுங்களா ஐயா? வச்சுக்கலாம். அப்போ சப்போஸ் நமக்கு நல்லது செஞ்சோன்றவங்க தான் நல்வினை தொடரும், கெட்டது செஞ்சான்றவங்க தான் கெட்டது தொடரும் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப அதை வச்சுதான் வந்து அடுத்த பிறவின்றது நமக்கு பிறவிங்கிறது வருது. அப்ப அதை வச்சுதான் வந்து நமக்கு இந்த பிராப்த கர்மம் அப்புறம் ஆகாமிய கர்மம் வந்து நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குது. ஆமா சொன்னீங்க. பேலன்ஸ் வந்து சப்போஸ் நெகட்டிவா இருக்கும்போது எனக்கு இப்ப நான் ஒரு ஞானம் கிடைக்குது, நான் ஞானம் கிடைக்குது, அப்ப எப்படிங்க அடுத்த பிறப்புன்றது இல்லாதுன்னு தீர்மானிக்க முடியும்? இல்லை, அதாவது நீங்கள் பிறப்பு எடுத்து தான் தீரணும்னு கட்டாயம் கிடையாது.
பிறப்புங்கிறத நாம் டிமாண்ட் பண்ணுறனால தான் பிறப்பு வருது சார். அது இப்போ நீங்கள் வந்து உங்கள் கர்மாலாம் தீராமலே இருந்தாலும் கூட உங்களை கட்டாயப்படுத்தி பிறக்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் விரும்பினா தான் பிறப்பே வரும். நீங்கள் பிற ஆனால் எல்லாருக்குமே என்னென்னு சொன்னால் பிறப்பு மேலே ஒரு நாட்டம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் பிறப்பு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணும் பொழுது நம்ம அந்த கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு வரும். வேண்டான்னுட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறப்பு யாரும் கட்டாயப்படுத்தி பிறப்பு கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் வந்து லிபரேட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கர்மாங்கிற பேச்சே இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கடந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடுது. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் பிற அடுத்த பிறப்பு வேணுங்கிற டிமாண்டும் போயிடும். இப்போ நீங்கள் வந்து லிபரேட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் பிறப்பு வேணும், இன்பம் வேணுங்கிற அந்த மாதிரி டிமாண்டெல்லாம் இருக்காது. அதனால் இது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு மனநிலைக்கு போயிடுவீங்க. அதனால் அந்த மனநிலையில் இருந்தோம்னு சொன்னால் பிறப்பு டிமாண்ட் ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் சொன்னால் பிறப்பு வேணுங்கிற டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒன்றா சொல்லுவாங்க எனக்கு பிறப்பே வேண்டான்னு சொல்லி, இறக்குற வரைக்கும் பிறப்பு வேண்டாம்னு சொல்லுவாங்க, இறந்த உடனே பிறப்பு வேணும்பாங்க. அந்த மாதிரி ஆயிடும். இல்லை, அதாவது நம்முடைய சூட்சும சரீரம் வந்து இப்போ நமக்கு அறிவு எல்லாமே அந்த சூட்சும சரீரத்தில் தான் இருக்குது, பாடியில் கிடையாது. பாடி விட்டு வெளியே வந்த பிறகு சூட்சும சரீரத்தில் தான் அறிவு எல்லாமே இருக்குது, நினைவுகள் அறிவுகள் எல்லாமே இருக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆகும். உங்களுடைய மனோ இயக்கம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த மனோ இயக்கத்துக்கு வந்து சூட்சும சரீரத்தில் பார்வை, அதில் கூட புலன்கள் அம்சங்கள் கூட இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே கூட பார்க்க முடியும், கேட்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்போ அது அங்கே வந்து அந்த டிமாண்ட் இருக்கும். அதுக்கு நமக்கு ஆசை எல்லாமே இருக்கும். அந்த இதில் இருக்கும் இந்த அனுபவம் வேணும், அந்த அனுபவம் வேணுங்கிறதெல்லாம் அதுக்கு இருக்கும். நம்ம கண்முன்னாலே எல்லோரும் உட்காந்து இனிமையான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நமக்கு சாப்பிட முடியாது. அப்போ உடல் இருந்தால் தான் அதெல்லாம் சாப்பிட முடியுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்போ நமக்கு பிறவி இங்கேருந்து பிறவியே வேண்டான்னுட்டு போவாங்க. அங்கே போனோடனே எனக்கு முதல் பிறவி எனக்கு விடும்பாங்க. அந்த மாதிரி தான் ஆயிரும். செய்யணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து லிபரேட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு எல்லாமே உங்களுக்கு பிறகு யாருமே அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக இருக்கிறீங்க. இந்த ஃப்ரீயாக இருக்கிற நிலையில் அந்த கர்மா வந்து நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறோம். அது அந்த வந்து நீங்கள் வந்து ஒரு கடமையை செய்கிற மாதிரி செய்து ஈஸியாக ஒரு இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் உதவி பண்ணுறதை வந்து நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணுவீங்க. ஏதோ கஷ்டப்பட்டோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு டிசைன் பண்ணி ஒரு சிந்தனை பண்ணி பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைக்கு சாப்பாடு போடுறதை நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு இஷ்யூவாக எடுத்து செய்வீங்களா? அது ஒரு சந்தோஷமாக செய்வீங்க. நீங்கள் பட்டுக்கு உங்களுடைய இயல்புலேயே அது நடக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது. அது நம்ம வந்து அதில் ஒரு கர்மாவை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்ப துன்பம் நுகர்ச்சி இல்லாதபடி நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் ஒரு ஒரு எனக்கு இது பலன் வேணும்னு நினைக்காதபடியோ எது எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி. இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணுற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் பாட்டு செயற்படுறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் அந்த நிஷ்காமிய கர்மாங்கும்போது அந்த மாதிரி ஆகும். இப்போ லிபரேட் ஆன பிறகும் கர்மா தொடர்ந்துன்னு சொன்னால் அது ஆகாமிய கர்மானே கூட சொல்ல முடியாது, அது நிஷ்காமிய கர்மான்னு சொல்லலாம். ஆமாம் 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 ஆமாம். வாழ்க்கையில் நடக்கிறத வந்து இன்பமோ துன்பமோ எல்லாமே நடக்கிறது வந்து இந்த கர்மாவின் அடிப்படையில் தானே ஐயா? அதாவது சூழ்நிலை அமைகிறது, உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமைகிறது வந்து கர்மாவின் பேஸ் பண்ணி அமையுது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, என்ன அனுபவம் உங்களுக்கு ஏற்படுதுங்கிறது உங்களுடைய பங்கு இருக்குது. 50% உங்கள் கையில் இருக்குது. 50% தான் பிராரப்த கர்மா, கர்மாவினுடைய சூழ்நிலையினால் ஒரு 50% அமையுது. மீதி 50% நீங்கள் தான் செயல்படுறதுங்கிற மாதிரி ஆகிடும். இல்லை, இப்போ இந்த கர்மா வந்து நான் போன இதில் வந்து நல்லதோ கெட்டதோ பண்ணதில் நான் அனுபவிக்கிறதுங்களா, இல்லை எப்படிங்க எனக்கு புரியலைங்க? இல்லை, அனுபவம் மாறுது ரெண்டும் சேர்ந்த கலவை தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு காலேஜில் நீங்கள் சேர்றீங்க. உங்கள் கர்மாப்படி நீங்கள் சேர்றது வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு கர்மாப்படி அங்கே போய் சேர்ந்துடுறீங்க. படிக்கிறது வைக்கிறதுங்கிறது நீங்களாக முயற்சி பண்ணால் தானே உண்டு. உங்களுக்கு ஒரு இடத்துல போய் வச்சதுனால நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும்னுட்டு கட்டாயம் இல்லைல்லாம். உங்களுடைய இயல்பு தானே உங்களை படிக்க வைக்கிறது. அப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால் கர்மாப்படி ஒரு சூழல் அமையுது, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தான் செயல்படுறீங்க. அந்த செயல்படுறதையும் கர்மா காரணம்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் அதுதான் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களாக முடிவு பண்ணிக்கிட்டுறது. உங்கள் செயலை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. சூழ்நிலையை நீங்கள் முடிவு பண்ண முடியாது, உங்களை மீறி நடக்குது. உங்களை மீறிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம்.
நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் சில இதுகளில் தான் நீங்கள் அந்த சூழ்நிலை தான் அமையும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு டாக்டருக்கு சீட்டு கிடைக்கல, இன்ஜினியரிங் சீட்டு தான் கிடைக்குதுன்னு சொன்னால் அது கர்மா காரணம். கிடைச்சதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து அது உங்கள் அது உங்கள் கையில் இருக்குது. ஆமாம், அது வந்து ஏன்னா அது ஒரு சூழ்நிலை தான் அமைது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் கர்மாவினுடைய காரணமாக இருக்கலாம். எது உரிமையா முழு முழு? ஆமாம் 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 ஆமாம், அது ஒரு சூழ்நிலை தானே, ஒரு சூழ்நிலை அமைது அங்கே நீ சேர்ந்ததுனால நீங்கள் வந்து நல்லா வாழணும்னு சொல்ல முடியாது, மோசமாக வாழ்கிறீங்கன்னு சொல்ல முடியாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது, அது உங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுங்கிறது ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். உங்களை மீறி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக ஒருத்தர் இணைகிறீங்கன்னு சொன்னால் அது கர்மாவுடைய காரணம், அது பிராரப்த கர்மாவுடைய காரணம். கர்மா குறித்த இறுதியான கேள்வி, தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம், ஒரு 2-3 வயதில் அந்த குழந்தை திடீர்னு இறந்துடுறோம், இது எங்களுடைய கர்மாவா? இல்லை, இது ஒரு சூழ்நிலை தானே, சம்பவம் தானே, சம்பவமாக நடக்கிறது, நிகழ்ச்சிகளாக நடக்கிறது எல்லாமே அது கர்மா தான் காரணம். கர்மா தான். நன்றி.